தனை அகம் சேர்க்கும் உயர் வள்ளுவம். இந்த தொடர் வகுப்பு மூலம் கற்க கசடரர் அமைப்பின் முயற்சியில் கம்பவாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்களின் உரையை வழங்குவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வகுப்பு 112. எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழி மெய்களால் போற்றிக் கொள்கின்றேன். அறம், பொருள், இன்பம், வீடு என்கின்ற பொருளார்த்தங்களை நம் தமிழினம் தெளிவுற விளங்கிக் கொள்வதற்காக குறள் நூல் செய்து எல்லாண்டுகளாக நம் இனத்தை உய்வடையச் செய்து வருகிற வள்ளுவக் கடவுளார் திருவடிகளை உச்சியிலும் உளத்திலும் பொருத்தி நிறைவேற்றுகிறேன். வள்ளுவருடைய ஆழம் மிகுந்த குறள்களை விளங்கி எங்களுக்கு விளக்கம் செய்கின்ற வகையிலே விளக்கம் செய்து துணை புரிகிற பரிமேலழகர் திருவடிகளை நாம் எல்லோருமாக போற்றி மகிழ்கின்றோம். உயர் வள்ளுவம் என்கின்ற இந்த அமைப்பை ஆரம்பித்து சிறப்புற சோர்வின்றி நடத்தி வருகின்ற குழுவினருக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்தும் நன்றியும் உரித்தாகட்டும். அதிகாலை பொழுதில் திருக்குறள் கற்பது என்ற முடிவோடு துயிலெழுந்து வந்து உட்கார்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என் நன்றியினையும் வாழ்த்தினையும் வணக்கத்தினையும் சொல்வி மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய கண்மணியினுடைய பாடல் வகுப்புக்கு ஒரு தெய்வீக தன்மையை தந்திருக்கிறது. கண்மணியினுடைய குரல் வளம், பாடுகிற முறைமை எல்லாம் நாளுக்கு நாள் சிறப்புற வளர்ந்து வருவதைக் கண்டு எல்லையற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். சர்வேசி என்பது எனக்கு ரொம்ப பிடித்த ராகம். அந்த ராகத்தினாலே இன்றைக்கு எங்கள் எல்லோரையும் உருக்கினார். அதற்காக கண்மணிக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இனி திருக்குறளுக்குள்ளே நாம் நுழைய வேண்டும். அறம், பொருள், இன்பம் என்கின்ற மூன்று பகுதிக்கும் மூன்று பால்கள் அமைத்து வள்ளுவ பெருந்தகை தன் நூலை இயற்றியிருக்கிறார். அறத்துப்பாலுக்குள்ளே வரக்கூடியதாகிய துறவறியவியலிலேயே வீட்டையும் குறிப்பாலே உணர்த்தியிருக்கிறார் என்பது அவருடைய பெருமை. அறத்துப்பாலை நான்கு இயல்களாக பிரிக்கிறார். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல் என்று நான்கு இயல்களாக பிரித்துக் கொள்கிறார். திருக்குறள் நூல் அமைப்பிலே பெரிய பகுதியாக இருப்பதை பால் என்றும், அதற்கு அடுத்த பெரிய பகுதியாக இருப்பதை இயல் என்றும், அதற்கு அடுத்த பெரிய பகுதியாக இருப்பதை அதிகாரம் என்றும், அதற்குள்ளே இருப்பதை குறள் என்றும் நாம் வகுத்து வைத்திருக்கிறோம். வள்ளுவர் வகுத்து வைத்திருக்கிறார். அந்த அடிப்படையிலே அறத்துப்பால் நாலு இயல்களை கொண்டது. அதிலே முதலியலும் கடைசி இயலும் அறத்துப்பாலுக்கு நேரடி தொடர்புடையன அல்ல. அதிலே பாயிரவியலை நூலுக்கு பொதுவான இயலாகவும் ஊழியலை பொருத்தம் கருதியும் அறத்துப்பாலுக்குள்ளே கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இல்லறம், துறவரம் என்கின்ற இரண்டும் தான் அறமாக கருதப்பட்டு சொல்லப்படுகிறது. இல்லறம் என்பது பற்று, துறவரம் என்பது பற்று விடுதல். பற்றும் பற்று விடுதலும் அறமாகுமா என்றால் ஆகும் என்பதை நமக்கு விளக்கம் செய்கிறார் திருவள்ளுவர். இல்லறத்திலே அன்பு பிறந்து அது மென்மேலும் வளர்ந்து அருளாக மாறுகிறது என்பதுதான் இல்லற அதிகாரங்களுக்கூடாக நாம் காணுகிற உண்மை. நல்ல மனைவி, நல்ல குழந்தை, அதனால் உரிக்கின்ற அன்பு, அந்த அன்பு சமூகத்துக்குள்ளே கசிவது ஆகிய செய்தியை சொல்லும் விருந்து, சமூக மனிதனான பிறகு உண்மையானவனாக அவன் மாற வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிற அதிகாரங்கள், மனதாலும் வாக்காலும் செயலாலும் அவன் தூய்மையுற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான அதிகாரங்கள் சொல்லி, அந்த அடிப்படையிலே தூய்மையுற்று சமூக உணர்வு பெற்று அன்பை வளர்ச்சி செய்கின்ற பொழுது அவனுக்கு அந்த அன்பு அருளாக மாறுகிறது.
அன்பு என்பது தொடர்புடையார் மாட்டும் செய்வது, அருள் என்பது தொடர்பிலார் மாட்டும் செய்வது என்று நாங்கள் முன்னமே படித்திருக்கிறோம். அந்த அன்பு அருளாகிவிட்டது என்பதை அடையாளப்படுத்துவதற்காக இரண்டு அதிகாரங்களை கொண்டு வந்து அறத்துப்பா இல்லறத்தினுடைய நிறைவிலே வைக்கிறார். ஒன்று அவன் சமூகத்திற்கு செய்கிற அறம், அடுத்தது தனி மனிதனுக்கு செய்கிற அறம் என்று அவன் அறத்தை இரண்டு பகுதிகளாக பிரிக்கிறார். அந்த அதிகாரங்களின் பெயர் என்ன? ஒப்புரவு ஈகை. ஒப்புரவு ஈகை என்று இரண்டு அதிகாரங்கள். ஒப்புரவு என்பது சமூகம் நோக்கி செய்யப்படுகிற தர்மம், ஈகை என்பது தனி மனிதனுக்கு செய்கிற தர்மம். இவை இரண்டையும் அவன் செய்கிறான். எனவே சமூகத்தின் கடைக்கோடி மனிதனையும் அவன் தன் உறவாக கொண்டு விட்டான் என்பது தெரிய வருகிறது. அங்கனமாய் மற்றவர்களுக்காக வாழ தடைப்படுகிற பொழுது புகழ் கட்டுகிறது என்ற அளவோடு இல்லறம் முடிகிறது. அந்த இல்லறத்தினுடைய முடிவிலே மனிதர்களுக்கு பற்றி இருக்கக்கூடியதாகிய மமகாரம் குன்றுவதை மறைமுகமாக நமக்கு திருவள்ளுவர் காட்டுகிறார். மமகாரம் என்பது எனது என்று நினைக்கிற பற்று, அகங்காரம் என்பது நான் என்று நினைக்கிற பற்று. இறைவனை அடைய வேண்டுமானால் நான் எனது என்கின்ற அகங்கார மமகாரங்கள் நீங்க வேண்டும் என்பது பெரியோர்கள் சொல்கின்ற முறைமை. இல்லறவிகளினுடைய நிறைவிலே மமகாரம் குன்றத் தொடங்கி விடுகிறது. ஆகவே அவன் துறவரத்துக்குள் போகிற அனுமதி பெறுகிறான். துறவரத்துக்குள் போய் அவன் தன்னை இன்னும் சீர் செய்து கொள்ள வேண்டி இருக்கிறது. மமகாரத்தை முற்றாக கடைந்து அகங்காரம் கலைகிற அளவுக்கு அவன் அங்கே தன்னை தயார்படுத்த வேண்டி இருக்கிறது. அதனாலே துறவரத்தை இரண்டு கூறுகளாக பிரிக்கிறார்கள். அது இயலோ பாலோ அதிகாரமோ இல்லை, இரண்டு தலைப்பிட்டு பிரித்து காட்டியிருக்கிறார்கள். அதிலே முதல் பகுதி விரதம் என்று வருகிறது. ஓரளவு தயாராகிவிட்ட இல்லறத்தான் துறவரத்துக்குள்ளே போகிற பொழுது சில விரதங்களை மேற்கொண்டு அந்த விரதங்களாலே தன்னை பக்குவப்படுத்தி கொள்வது. அந்த விரதங்களிலே முக்கியமான சிலவற்றை மட்டும் எடுத்து காட்டுகிறார் திருவள்ளுவர். அவற்றுக்கு அதிகாரங்கள் அமைக்கிறார். துறவரத்தினுடைய தொடக்கத்திலே அருளுடைமை என்ற அதிகாரத்தை வைத்து அந்த தகுதி பெற்ற அவன் எப்படி எப்படி முன்னேறலாம் என்பதை சொல்கிறார். குடால் மறத்தல், கொல்லாமை போன்ற அதிகாரங்களை எல்லாம் உணர்த்தி, வாய்மை போன்ற அதிகாரங்களை எல்லாம் கடைபிடிக்கிற பொழுது அவனுடைய ஆன்ம வளர்ச்சி உறுகிறது. அந்த விரதங்களாலே பக்குவப்படுகிற ஒருவனுடைய ஆன்மா முதிர்ச்சி அடைந்த பிறகு அது நிலையாமையை உணரும். இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் நிலையற்றவை. அறிவு விருத்தியாக விருத்தியாக, வியாபகமாக வியாபகமாக உண்மை தரிசனமாகிக் கொண்டே போகும். அந்த தரிசனத்திலே நிலையாமையை அவன் உணர்வான். அந்த நிலையாமையை உணர்ந்த பின்பு அவனுக்கு பொருள்களிலே இருக்கிற பற்று குறைந்து அவற்றிலே இருந்து அவன் விடுபடுவான். ஆகவே நிலையாமை என்ற அதிகாரத்துக்கு பின்பு துறவு என்ற அதிகாரத்தை வைக்கிறார். இந்த துறவு நிகழ்ந்த பிறகு, பற்றுக்களை எல்லாம் துறந்த பிறகு, உண்மை பற்று என்று சொல்லப்படுகிற இறைவன் மேலான அந்த விருப்பும் அவனுடைய தரிசனமும் கிடைக்கும். அதனாலே மெய் உணர்தல் என்று வைக்கிறார். ஒவ்வொரு சொற்களும் தேர்ந்தெடுத்து வைக்கப்படுகிற சொற்கள் என்று தெரிகிற பொழுது மகிழ்ச்சி உண்டாகிறது. மெய் அறிதல் இல்லை, மெய் உணர்தல். இறைவனை உணர முடியுமே அன்றி அறிய முடியாது என்கின்ற உண்மை அந்த அதிகார தலைப்பிலேயே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே துறவு நிலையாமை, துறவு மெய்யுணர்தல் என்ற நிலையிலே இறைவனை சாருகிற தகுதி பெறுகிறான். ஆனாலும் ஏற்கனவே அனுபவ புலன்கள், சுகங்களை அனுபவித்த புலன்களிலே அந்த சுகங்களினுடைய வித்து இருக்கும். அது சந்தர்ப்பம் வருகிற பொழுது மீண்டும் அந்த சுகத்தை அனுபவிக்க வேண்டும் என்ற விருப்பத்தை ஆன்மாக்களுக்கு கொடுத்து விடும். அப்படி அனுபவிக்க வேண்டும் என்று விருப்பு வந்தாலே, அது அனுபவிக்க கூட தேவையில்லை, விருப்பு வந்தாலே அது மீண்டும் பிறவிக்கு காரணமாகிவிடும் என்கிறார் பரிமேலழகர். ஆகவே அந்த வித்துக்களையும் அளிக்க வேண்டும். மரங்களை வீழ்த்தினால் காணாது, திரும்பி முளைக்காத வண்ணம் வித்துக்களை அளிக்க வேண்டும் என்பதற்காக நாலாவது அதிகாரத்தை வைக்கிறான். அவாறுத்தல் என்கின்ற அந்த அதிகாரம் தமிழர்களுடைய ஆன்மீக சிந்தனையினுடைய ஆழம் தெரிகிறது இந்த அதிகாரத்திலே. இல்லையாமையோ மெய்யுணர்தலோடு பெரும்பாலும் இறை நோக்கிய பயணத்தை நிறுத்தி விடுவார்கள்.
அதற்கு அப்பாலும் ஒரு அதிகாரம் வைத்து அவாறுத்தம் என்பதுதான் அது பூரணப்படும் என்ற உண்மை சொன்னதிலே இருந்து வள்ளுவருடைய ஆன்மீக ஆழத்தை தெரிந்து கொள்கிறோம். அந்த அவாவும் அறுத்த பின்பு அவனுக்கு இறைவனை சாருகிற தகுதி பெறுகிறது. அரா இயற்கை அவானிக்கும் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அரா இயற்கை அவா என்பது எவ்வளவற்றை அனுபவித்தாலும் திருப்பி திருப்பி அனுபவிக்க வேண்டும் என்கின்ற அந்த அந்த இயக்கத்தை ஆரா இயற்கை என்கிறார். அது அதனுடைய இயல்பு என்கிறார். அதை கடந்து விடுவானேயானால் பேரா இயற்கை தரும் என்கிறார். அதாவது உலகத்திலே மீண்டும் மீண்டும் இறப்பதும் பிறப்பதுமாக இருக்கிற அந்த பயணம் நிற்கும். திரும்பி பிறக்க வேண்டிய தேவை இல்லாமல் முத்தி நிலை கிட்டும் என்பதை மறைமுகமாக சொல்லுகிறார். இந்த அளவிலே அறத்துப்பால் நிறைவுறுகிறது. இதுவரை நாம் படித்த அறத்துப்பால் என்பது தனி அறம். ஒரு தனி மனிதன் தான் கடைபிடிக்க வேண்டிய அறத்தை அவர் தெளிவுபட சொல்லியிருக்கிறார். இனி சார்வரத்தை சொல்ல வேண்டிய தேவை வருகிறது. ஏனென்றால் இல்லறத்துக்குள்ளே போக வேண்டும், அதிலே இருந்துதான் துறவரத்தை அடையலாம். ஆகவே இல்லறத்துக்குள்ளே போனால் இல்லற வாழ்வு வாழ்வதற்கு அவனுக்கு இரண்டு பொருள்கள் அவசியப்படுகின்றன. ஒன்று, அவன் கடமைகளை செய்வதற்கு பொருள் தேவை. அந்த கடமையை சோர்வின்றி செய்வதற்கு இன்பம் தேவை. அதனாலே பொருளும் இன்பமும் இல்லறத்தினுடைய கூறுகளாக விரிகின்றன என்கின்றார் பரிமேலழகர். இல்லறத்தின் கூறுகளாக இருக்கக்கூடிய அவற்றையும் அறத்தின் கூறுகளாக கருதி திருக்குறளிலே சேர்த்துக் கொள்கிறார். ஆகவே இங்கே பொருட்பால் என்பதும் அறந்தான், காமத்துப்பால் என்பதும் அறந்தான் என்பதை நாங்கள் தெளிவுற தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தான் திருக்குறளை அறநூல் என்று சொல்கிறோமே தவிர பொருளின்ப நூல்கள் என்று சொல்வதில் வழக்கம் இல்லை. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே பொருளை பற்றி சொல்ல வேண்டிய அடுத்த பகுதிக்கு செல்கிறார். சொல்லி பொருளை சொல்லி இருக்கலாமே என்றால் அதற்கு காரணம் சொல்லுகிறார் பரிமேலழகர். இம்மை மறுமை வீடு தருவது அறம், இம்மை மறுமை தருவது இன்பம். பொருள் இம்மை இன்பம் தருவது மட்டும் இன்பம். ஆகவே அந்த வரிசையின்படி தரம் கருதி அறம் வைத்து பொருள் வைத்து இன்பம் வைத்திருக்கிறார்கள் என்பதை தெளிவுபட நமக்கு சொல்லுகிறார். ஆகவே அடுத்தது நம்மை கைபிடித்து பொருட்பாலுக்குள்ளே அழைத்து செல்கிறார் திருவள்ளுவர். பரிமேலழகர் நமக்கு வழிகாட்டி நமக்கு முன்னாலே போகிறார். பொருட்பால் என்பது பொருளை பற்றியே திருப்பி திருப்பி சொல்லுகிற விஷயம் அல்ல, பொருள் உருவாகிற பாதையை காட்டுகிறார்கள். நல்ல நிர்வாகம் நடந்தால் அந்த நிர்வாகத்தினாலே பொருள் உருவாகும். ஆகவே நிர்வாகத்தை விளக்கம் செய்ய வேண்டும் என்று அதை அந்த பொருட்பாலை ஒரு நிர்வாக நூலாக அமைத்து தருகிறார். இன்றைக்கு நிர்வாக நூல்கள் பல வந்து விட்டாலும் நம்முடைய திருக்குறள் நிர்வாக நூலுக்கு இருக்கக்கூடிய விசேடம் என்னவென்றால் பெரும்பாலும் பொருட்பால் என்று வந்துவிட்டால் அறத்தை முற்றாக கைவிட்டு செல்வதுதான் பாதையாக இன்றைக்கு இருக்கிறது. பொருட்பாலிலே சில நேரங்களிலே அறமுறைகள் தவிர்க்க முடியாததாகவும் இருக்கிறது. ஆனால் அதை ஒரு அனுமதியாக பெற்றுக்கொண்டு என்னவும் செய்யலாம் என்ற நிலை செய்யக்கூடாது என்பதை சுட்டுவதற்காக பொருளிலேயும் அறத்தை பதித்து திருவள்ளுவர் சொல்லுகிற நிர்வாக முறை என்பது தமிழர்களுடைய தனித்துவமான முறை என்று நாம் பெருமை கொள்ளலாம். அங்கே பொருட்பாலுக்குள்ளே நுழைந்து நம்மை அறத்துப்பாலினுடைய கைபிடித்து அழைத்து செல்கிறார். சில நேரத்திலே அறமீறல்கள் அங்கே சுட்டப்படுகின்றன. இதையெல்லாம் அறமீறல் இல்லையா என்றால் அறமீறல் தான். ஆனால் அந்த அறமீறல் அறத்திற்காக செய்யப்படுகிற பொழுது மன்னிக்கப்படுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன, அறமீறலை அறத்துக்காக செய்வதென்றால் ஒரு தலைவனோ நிர்வாகம் நடத்துகிறவனோ தன் சுயநலத்துக்காக அறமீறம் செய்கிற பொழுது அது அறமீறல் ஆகும். தன்னை சார்ந்தவர்கள் தன்னுடைய நிர்வாகத்தை நம்பி இருக்கக்கூடியவர்களை காப்பதற்காக சில வேளைகளிலே அறமீறல்கள் செய்ய வேண்டி இருக்கும். அது போக போக நாங்கள் படிக்கப் போகிறோம் அந்த அறமீறல்கள் என்ன என்பதை திருவள்ளுவரே சொல்ல போகிறார். அது அறமீறல் தான் என்றாலும் அறத்தை காப்பதற்காக செய்யப்படுகிற அறமீறல்கள் என்ற அளவிலே அதற்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கப்படுகிறது. கொலையை குற்றம் என்றவர் கொலை செய்யலாம் என்று அரசனுக்கு அனுமதி கொடுக்கிறார். இதெல்லாம் அறமா என்று கேட்டால் அதை பற்றிய விவரங்கள் நாங்கள் மேலே போக போக விரிவாக படித்து கொண்டு போவோம். ஆகவே பொருட்பாலை பொறுத்த அளவிலே
அறத்தினோடு அறத்தினுடைய துணையோடு நிர்வாகம் செய்கிற முறைமை சொல்லப்படுகிறது. அதை மூன்று இயல்களாக பிரிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறேன். அரசியல், அங்கவியல், ஒலிவியல் என்று மூன்று இயல்கள். அரசியலிலே 25 அதிகாரங்கள். அதிலே நிர்வாக தலைவனுடைய குணப்பண்புகள், அவனுடைய நிர்வாக முறைமைகள் எல்லாம் சொல்லப்படுகின்றன. அதிலே முதல் அதிகாரம் இறை மாட்சி என்று அதிகாரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மாட்சிமை, ஒரு தலைவனுடைய மாட்சிமை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய நற்குண நற்செய்கைகள் பற்றிய விவரங்களாக அது அமைகிறது. அதிலே முதல் குறளிலேயே ஒரு அரசன் தனியே நிர்வாகம் நடத்த முடியாது, அவன் நிர்வாகம் நடத்துவதற்கு அவனுக்கு துணை செய்யக்கூடிய அங்கங்கள் தேவை என்பதை அழுத்தி சொல்லுகிறார். அந்த அங்கங்கள் என்ன என்ன என்றும் சொல்லுகிறார். படை, குடி, கூழ், அமைச்சு, நட்பு, அரண் என்கின்ற இந்த அங்கங்கள் இருந்தால்தான் ஒரு அரசன் அரசர்களுக்குள் ஏராக இருக்க முடியும். இல்லாவிட்டால் அரசர்களுக்குள் ஒருவனாக இருக்க வேண்டியதுதான். ஆகவே எந்த நிர்வாகம் நடத்துகிறவனுக்கும் இந்த ஆரங்கமும் தேவை என்பதை நாம் பொருத்தி பொருத்தி பார்த்து கொண்டு முன்னேற வேண்டும். ஆரங்கங்களை இருந்தால் போதுமா என்றால் ஆரங்கங்களை வைத்து கையாளுவதற்கான தகுதியும் இருக்க வேண்டும். அங்கங்கள் இருந்தால் போதாது, அதை வைத்து கையாளுகிற தகுதி என்பது அரசனுடைய இயல்பை பொறுத்து இருக்கிறது. அந்த இயல்பிலே அவனுக்கு ஏழு இயல்புகள் தேவை என்று இரண்டு குறள்களிலே வகுத்து சொல்கிறார். அதிலே முக்கியமானதாக கல்வியையும் அறிவையும் சொல்கிறார். கல்வி என்றால் என்ன, அறிவென்றால் என்ன, இரண்டும் ஒன்றுதானே என்று கற்றலருக்கு கேள்வி பிறக்கும். கல்வி என்பது புறத்திலே இருந்து நாம் தேடிக்கொள்வது, அறிவென்பது நாம் வருகிற பொழுதே கொண்டு வருவது. இன்றைக்கு இறைமறுப்பு கொள்கையாளர்கள் இந்த செய்தியை ஏற்க மாட்டார்கள். நாம் வருகிற பொழுது அறிவு கொண்டு எல்லாரும் புறப்போக்கும் என்றால் எல்லாரும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கிறோம் என்று நினைப்பார்கள். அப்படி அல்ல. அப்படியாக இருந்தால் ஐன்ஸ்டீனும் நானும் ஒரே ஆளாக இருந்திருக்க வேண்டும். அவருக்கு விளங்கிய விஷயங்கள் எனக்கு விளங்கவில்லை, அல்லது விளங்க மறுக்கிறது, அது அவரால் தான் காண முடிகிறது என்றபடியால் அந்த காணுகிற சக்தியை அவர் வருகிற பொழுதே கொண்டு வந்திருக்கிறார் என்ற உண்மையை தர்க்க ரீதியாகவே நாம் உணர முடியும். ஒவ்வொருவரும் அறிவு நிலையிலே வேறுபட்டிருக்கிறோம் என்றால் வருகிற பொழுது கொண்டு வருகிற அறிவில் மாறுபாடு இருக்கிறது என்று அர்த்தம். அப்படி வருகிற பொழுதே கொண்டு வருகிற அறிவை அறிவு கமை என்ற அதிகாரத்தாலும், தேடுகிற அறிவை கல்வி எல்லாமே கேள்வி என்ற அதிகாரங்களாலும் நமக்கு உணர்த்துகிறார். இந்த அறிவுத்தகமை பெற்று விடுகிறார் தலைவன், அது முதல் முக்கியம் என்கிறார். அப்படி அந்த அறிவுத்தகமை பெறாதவரால் பட்சத்திலே ஏழு அங்கங்களை ஆறங்கங்களை அவனால் நிர்வகிக்க முடியாது. நிர்வகிக்காத பட்சத்திலே அவனாலே சிறந்த நிர்வாகத்தை வழங்க முடியாது என்ற அடிப்படையிலே இந்த விஷயங்களை சொல்லி அதோடு நிற்காமல் தனக்கு தர்மத்தை கசப்பாக சொன்னாலும் சொல்லக்கூடியவர்கள் சொன்னாலும் அதை ஏற்கிற பக்குவம் வேண்டும், அறத்தின் வழி நின்றால்தான் வெற்றி பூரணப்படும் என்பதென்ற விடயங்களை எல்லாம் அழுத்தி சொல்லி இறைமாட்சி என்ற அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். இறைமாட்சியை தொடர்ந்து வருகிற அதிகாரம் குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரம். குற்றம் கடிதல் என்ற அதிகாரம் என்னவென்றால், நிர்வாகத்தின் தலைமை ஏற்கிறவனுக்கு மற்றவர்களை கண்டிக்கிற அல்லது தண்டிக்கிற உரிமை வருகிறது. அது அரசாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண நிர்வாகமாக இருந்தாலும் வீடாக இருந்தாலும் தலைமை ஏற்கிறவன் மற்றவர்களை தண்டிக்கலாம். தண்டிக்கலாம் என்றால் தண்டிக்க வேண்டும் என்பதற்காக தண்டிக்கவில்லை, அந்த நிர்வாக அமைப்பு செறிவருவதற்காக தண்டிக்கிற உரிமை அவனுக்கு வருகிறது. பிள்ளைக்கு அப்பா அடிப்பதும் அந்த வகையிலே தான், ஒரு வகுப்பிலே மாணவர்களுக்கு ஆசிரியர் அடிக்கிறதும் அந்த வகையிலே தான். அடித்தல் என்பதை ஒரு ஒரு விகாரமாக கொண்டு அடிப்பது பற்றி அல்ல இங்கே பேசப்படுவது. அந்த அந்த நிர்வாகம் சிறந்து பிள்ளைகள் உருப்பட வேண்டும் என்ற நிலையிலே தண்டிக்கிற பொழுது அது அந்த தண்டிக்கிற உரிமை அந்த தலைவனுக்கு வழங்கப்படுகிறது. ஆனால் அதே நேரத்திலே வள்ளுவ பெருந்தகை இந்த குற்றம் கடிதல் என்ற அதிகாரத்திலே அந்த குற்றம் கடிதலை சொல்லாமல், குற்றம் கடியக்கூடிய நிர்வாக தலைவன் தான் குற்றமற்றவனாக இருக்க வேண்டும் என்பதை 9 குறளிலே வலியுறுத்துகிறார். தான் குற்றமுள்ளவனாக இருந்து கொண்டு மற்றவருடைய குற்றம் கடிந்தால் அது பாவமாக முடியும், பிழையாக முடியும். ஆகவே தான் குற்றங்களை தன்னில் கடிய வேண்டும் என்ற செய்திகளை சொல்லி கடைசி ஒரு குறளிலே மட்டும் தலைவனாக வந்துவிட்டாய், ஆனால் ஒரு சில உயிர்க்குணங்களை உன்னால் தாண்ட முடியவில்லை, தாண்ட முயற்சித்து கொண்டே இருக்க வேண்டும், தாண்ட முடியாத பட்சத்தில் அந்த குற்றங்களை
வழி தெரியாமலாவது வைத்திருக்க பழகிக்கொள்ளி என்று ஒரு அனுபவபூர்வ ஆலோசனையை சொல்லி அந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார் திருவள்ளுவர். ஆகவே இப்பொழுது இறைமாட்சி, கல்வி, கல்லாமை, கேள்வி, அறிவுடைமை, குற்றம் கடிதல் என்கின்ற ஆறு அதிகாரங்கள் முடிந்துவிட்டன. 25 அதிகாரத்திலே 6 அதிகாரம் கடந்திருக்கிறோம். ஆகவே இன்னும் 19 அதிகாரம் இருக்கிறது. அதிலே இப்பொழுது நாங்கள் படிக்க வந்திருப்பது, படித்து கொண்டிருப்பது பெரியாரை துணைக்கோளன். அதாவது நிர்வாகத்துக்குள்ளே வந்தால் குற்றம் கழிய வேண்டும். குற்றம் கழிவதற்கு வழி என்ன, அல்லது குற்றம் கழிவதற்கு வழி என்ன என்றால் நல்லவர்கள் சூழலிலே இருந்து கொள்ள பழக வேண்டும் என்று ஆலோசனை வழங்குகிறார். குற்றம் தன்னி குற்றம் கடிந்தவனுக்குத்தான் நல்லவர்கள் சூழலிலே போய் அமருகிற துணிவு வரும். தன் குற்றம் உள்ளவனுக்கு நல்லவர்கள் சூழலுக்குள்ளே போக துணிவு வராது. ஏனென்றால் தன் குற்றம் தெரிந்துவிடும் என்ற அச்சத்திலேயே அவன் நல்லவர்களை சாரமாட்டான். ஆகவே ரெண்டு விஷயமாக, ஒன்று தன் குற்றம் கடிந்தவன் நல்லவர்களை சார்வான், இரண்டாவது நல்லவர்களை சார்ந்தால் தன் குற்றம் கடிகிற தன்மை பெருகும் என்கின்ற அந்த ரெண்டு கருத்தையும் கொண்டு குற்றம் கடிதல் என்கின்ற அதிகாரத்தை திருவள்ளுவர் வைக்கிறார். பெரியாரை துணைக்கோடல் என்கின்ற அதிகாரத்தை வைக்கிறார். பெரியார் என்றால் யார் என்ற கேள்வி பிறக்கிறது. அதற்கு பெருமாளரகர் விளக்கம் சொல்லுகிறார். அரசனுக்கு வழிகாட்டுகிறவர்களாக அந்த பெரியார்கள் இருக்க வேண்டும். எதற்கு வழிகாட்டுவது என்றால் வருகிற தீமையிலே இருந்து விடுவிப்பதற்கு வழிகாட்ட வேண்டும். வருகிற தீமை எத்தனை வகையானது என்றால் இரண்டு வகையானது என்று சுட்டுகிறார். ஒன்று மானுடர்களால் வரக்கூடிய தீமை, நிர்வாகத்துக்கு மானுடர்களால் வரக்கூடிய தீமை, எதிரிகள், உறவினர்கள், வேலையாட்கள் போன்ற மானுடர்களால் வருகிற தீமை என்று ஒரு பகுதி. இன்னொன்று தெய்வத்தால் வருகிற தீமை என்கிறார். அது தெய்வத்தால் வருகிற என்கிற பொழுது நம்முடைய ஊழாலே, விதியாலே, அல்லது தெய்வ குற்றங்களாலே வருகிற அத்தனையும் அதை ஒன்றாக சொல்கிறார். இந்த ரெண்டு குற்றங்களிலே இருந்தும் தன் நிர்வாகத்தை ஒரு தலைவன் காக்க வேண்டும். அது காப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும் என்றால் இரண்டு குழுவினரை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அந்த குழுவினரைத்தான் பெரியார் என்று குறிப்பிடுகிறார் என்கிறார் பரிமாளரகர். அதிலே முதலானவர்களாக கருதப்படுகிறவர்கள் புரோகிதர்கள் அல்லது அந்தணர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இரண்டாவதாக கருதப்படுகிறவர்கள் அமைச்சர்கள். இந்த அந்தணர்களுடைய வேலை என்னவென்றால் தெய்வ குற்றங்கள் வராமல் தடுப்பதும் வந்தவற்றை நீக்குவதும். இது அந்தணர்களுடைய கடமை. அமைச்சருடைய கடமை மனித குற்றங்கள் வந்தால் அதை நீக்குவதும் வராமல் தடுப்பதும் என்று இரு பிரிவுகளாக பிரிக்கிறார். அந்தணர்கள் எப்படி அந்த குற்றங்களை நீக்குவார்கள் என்பதற்கு வழி சொல்லுகிறார் பரிமாளரகர். உட்பாதங்கள் நிகழ்வதை அடிப்படையாக கொண்டு, உட்பாதங்கள் என்றால் தீச்சவுணங்கள், தீமை வரப்போகிறது, ஏதோ விதத்திலே தீமை வரப்போகிறது என்பதை உணர்ந்து இயற்கையோடு பொருந்திய பெரியவர்களை சாந்தி செய்வதும் இறைவனை சாந்தி செய்வதும் ஆகிய சாந்திகளை செய்து அதன் மூலம் அந்த பிழைகள் வராமல் தடுப்பது. இப்படி ஒரு முறை இருக்கிறது என்பதே இன்றைய உலகத்திற்கு பெரும்பாலும் தெரியாது. அவர்கள் அறிவுபூர்வமாகவே எல்லாவற்றையும் தடுக்கலாம் என்று நினைக்கிறார்கள். இப்படியும் தடுக்கலாம் என்ற ஒரு முறைமையை நம்முடைய இந்து மதமும் தமிழுலகமும் சொல்லி கொடுத்திருக்கிறது. நாங்கள் இன்னும் அதை உலகத்துக்கு சொல்லி கொடுக்கவில்லை. அதை செய்வதன் மூலம் இந்த தெய்வ குற்றங்களை நீக்குகிற பொறுப்பு அந்தணர்களுக்கு அல்லது புரோகிதர்களுக்கு வழங்கப்படுகிறது. அமைச்சர்கள் மானுட குற்றங்களை களைவார்கள். அவர்கள் எப்படி களைவார்கள் என்ற விவரங்களையும் பரிமாளரகர் சொல்லுகிறார். ஐந்தாறு இயல்புகளை கொண்டு இவன் எதிரியாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொண்டு அவனால் தீமை வருவதற்கு முன்பு தடுப்பது. அதிலே குணம், அந்த வார்த்தைகள் வரவில்லை, அந்த இங்கிதம் என்ற சொல்லுங்கள். இங்கிதம், ஆகாரம். ஆகாரம், அதிலே அவை ரெண்டும் நமக்கு புரியாமல் இருந்தவை, இரண்டையும் விளங்கப்படுத்துகிறார். ஒரு அரசனுடைய சபையிலே ஒருவருக்கொருவர் குறிப்பாக செய்கிற அங்க அசைவை கொண்டு இவர்கள் எதிரிகளாக ஆகிவிட்டார்கள் என்று தெரிந்து கொள்வது. ஒரு சபையிலே தனியொருவன் பதட்டத்தின் காரணமாக வழக்கமாக செய்யாத அங்க அசைவுகளை காரணமின்றி செய்கிற பொழுது இவனிலே ஏதோ பிழை நிகழ்ந்து விட்டது என்று தெரிந்து கொள்வது என்பதை வைத்துக் கொண்டு மனித குற்றங்களை இனங்கண்டு அமைச்சர்கள் நீக்குவார்கள் என்று அந்த விடயங்களை சொல்கிறார்.
அதற்கு மேல் வருகிற குரலிலே இந்த பெரியோரை பேணுவதன் அவசியத்தை சொல்லிக்கொண்டு போகிறார். அறனறிந்து மூத்த அறிவுடையார் கண்மை திறனறிந்து தெரிந்து குயர்ந்து கொழல் என்பது முதல் குரல். உற்ற நோய் நீக்கி உறாமை முற்காக்கும் பெற்றியார் பேணிக்கொழல் என்பது இரண்டாவது குரல். மூன்றாவது சொல்கிறார், இத்தகையவர்களை தனக்கு துணையாக வைத்திருப்பதோர் அரசனுக்கு கிடைக்கக்கூடிய பெரிய பலம் என்கிறார். அறியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமராய்க்கொழல், அதையும் நேற்று படித்தோம். அதுக்கு பிறகு சொல்கிறார், தம்மில் பெரியார் தமராய் ஒடுகுதல், நம்ம பெரியவர்கள் துணை கிடைத்தால் இதில் இருந்து விடுபடலாம் என்பது சரி, பெரியருடைய துணையை எப்படி பெற்றுக் கொள்வது என்ற கேள்விக்கு பதிலாக அடுத்த குரல் வருகிறது. தன்னை விட உயர்ந்தவர்களாக இருக்கிறவர்களை அவர்கள் தம்முடையவர்களாக ஆகும்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும், அப்படி மாற்றினால் அரசனுக்கு கிடைக்கிற பலங்கள் எல்லாவற்றிலும் பெரிய பலமாக அது கருதப்படும் என்கிறார். அடுத்தது, சூழ்வார் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொள்ளல் என்று முக்கியமாக அமைச்சர்களை அதிலே சுட்டுகிறார். பெரியார் என்று சொல்லப்படுகிற அமைச்சர்களை கண்ணாக கொள்ள வேண்டும் அரசன். எப்படி கண் பார்வை காட்சிகளை நமக்கு காட்டுகிறதோ, கண் என்ற உறுப்பு காட்டுகிறதோ, அப்படி அமைச்சர்கள் நடக்கக்கூடிய விவரங்களை வரக்கூடிய விவரங்களை எடுத்து அரசனுக்கு சொல்வார்கள். அப்படியானால் அரசனுக்கு புத்தி இல்லையா என்று கேள்வி வரும். அதற்கும் பரிமேலகர்கள் விளக்கம் செய்கிறார். அரசனுக்கு புத்தி இல்லாமல் இல்லை, அரசனுக்கும் இந்த மந்திரிமார் காணுகிற காட்சி எல்லாம் காணுகிற தகுதி இருந்தாலும் அவனுக்கு பல வேலைகளும் இருக்கிற காரணத்தினாலே அவனுடைய எண்ணங்கள் சிதையும், கவனம் சிதையும். ஆகவே குறித்த இந்த வேலையை செய்கிற அமைச்சர்கள் அதை கவனித்து அரசனுக்கு அதை சொல்லுவார்கள். அதனாலே அரசனுடைய நிர்வாகம் சிறக்கும் என்பதை நேற்று நாங்கள் படித்தோம். சூழ்வார்கண் கண்ணாக ஒழுகலான் மன்னவன் சூழ்வாரை சூழ்ந்து கொளர். மந்திரிகளை ஆராய்ந்து எடுக்க வேண்டும் என்கிறார். சூழ்வார் என்பது இங்கே அமைச்சர்களை, சூழ்ந்து கொள்ளல் என்பது அவர்களை ஆராய்ந்து எடுக்க வேண்டும், அமைச்சர்களை இஷ்டப்படி அமைக்கக்கூடாது என்கிறார். அந்த சூழ்ந்து கொள்ளுகிறது எப்படி என்பது பற்றி பின்னாலே அமைச்சர்களை பற்றி சொல்லக்கூடிய அங்கவியலிலே இருக்கக்கூடிய 10 அதிகாரங்களிலே அமைச்சர்களுக்கான லட்சணங்கள் சொல்லப்படுகிறது. ரொம்ப ஆச்சரியமான செய்திகள் எல்லாம் அதிலே திருவள்ளுவர் சொல்லுகிறார். அந்த தன்மை உடையவர்களை ஆராய்ந்து எடுக்க வேண்டும், அதை அங்கே படித்துக் கொள்ளலாம் என்று பரிமாளரகர் உரையிலே முடித்துக் கொள்கிறார். அடுத்தது 46 படித்துட்டோமா? இல்லைங்கய்யா, படிக்கணும், இன்னைக்கு படி. சரி, ஆகவே இன்றைக்கு 6வது குறள்ல இருந்து படிக்க தொடங்குகிறோம். குறள் எண் 446. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்ததில். உரை: தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை. தக்காராகிய இனத்தை உடையனாய் தானும் அறிந்து ஒழுக வல்ல அரசனை. இதுதான் பெருமாளர். தக்கான் இனத்தனாய் தான் ஒழுக வல்லான் என்பதற்கு நாங்களாக இருந்தால் என்ன செய்வோம்? தக்காரை தமக்கு இனமாக கொண்டு ஒழுக வல்லவர்கள் என்று எழுதுவோம். பெருமாளர் என்ன எழுதுகிறார்? தக்கார் எதை தமக்கு இனமாக கொண்டு தானும் தக்கவனாய் ஒழுக வேண்டும், அவர்களை இனமாக கொண்டிருந்தால் போதாது, தானும் தக்கவனாய் ஒழுக வேண்டும் என்பதை அந்த உரையிலே கொண்டு வருகிறார். படித்து பாருங்கள் திருப்பி ஒரு தரம். தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை. தக்காராகிய இனத்தை உடையனாய் தானும் அறிந்து ஒழுக வல்ல அரசனை. அப்படியே தூக்கி தன்னை அவர்கள் கையிலே கொடுத்து விட்டு உட்கார்ந்திருப்பதல்ல, அவர்களுடைய ஆலோசனைகளை பெற வேண்டும், தானும் ஒழுக்கத்தோடு நடந்து கொள்ள தெரிய வேண்டும். இது ரெண்டையும் தான் இந்த வரி சொல்லுகிறது என்கிறார். செற்றார் செய்ய கிடந்தது இல், பகைவர் செய்ய கிடந்ததொரு துன்பமும் இல்லை. இதெல்லாம் அந்த சொற்கள் கொண்டு வந்து பொருத்துகிறார். செற்றார் செய்ய கிடந்ததில், செற்றார் என்றால் பகைவர்கள், பகைவர்கள் செய்வதற்கு ஒன்று முடியாது, என்ன செய்ய முடியாது? துன்பம் செய்ய முடியாது. அதை பரிமாள உரையிலே கொண்டுகிறார். பகைவர் செய்ய கிடந்ததொரு துன்பமும் இல்லை. தமிழ், அந்த அவர்கள் காலத்து தமிழ், பகைவரால் செய்யக்கூடிய துன்பம் ஒன்றும் இருக்காது அவனுக்கு என்பதை சொல்லுகிறார். முதல் 2 தகுதி, தக்கார் இனத்தனாய் இருக்க வேண்டும், தானும் ஒழுக வேண்டும். அந்த தகுதி 2 இருந்தால் வரக்கூடியது என்னவென்று கேட்டால், அவனுக்கு பகைவராலே ஒரு தீமையும் செய்ய முடியாது. இது அடிப்படை உரை. இனி
உரைக்குறிப்புக்குள்ளே நுழைவோம். உரைக்குறிப்பு: தக்கார் அறிவு ஒழுக்கங்களால் தகுதி உடையார். தக்கார் என்பதிலே ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம், இன்றைய உலகம் ஒரு பகுதியை கைவிட்டு விட்டது. அறிவுடையாராய் மட்டும் இருந்தால் போதாது, அறிவுடையவர் ஒழுக்கமுடையவராயும் இருக்க வேண்டும். இன்றைக்கு இந்த மேற்கு நாட்டாருடைய கல்வி முறை வந்து, பரீட்சை முறை வந்து, சர்டிஃபிகேட் முறை வந்த பிறகு, ஒரு பதவிக்கு ஒருவரை தேர்ந்தெடுக்கிற பொழுது சர்டிஃபிகேட்டை தான் பார்க்கிறார்கள். சும்மா ஒரு பெயருக்கு ஒரு கரெக்டர் சர்டிஃபிகேட் கேட்கிறார்கள். அது யாரையும் யாரிடம் கேட்டாலும் எல்லாருக்கும் கரெக்டர் சர்டிஃபிகேட் கொடுக்கிறார்கள். அதுவே பாவச்செயலிலே ஒன்று என்பது என்னுடைய கருத்து. எனக்கு ஒரு வேலைக்கு போகிறேன், எனக்கு ஒரு கரெக்டர் சர்டிஃபிகேட் தாருங்கள் என்றால் அவனுடைய கரெக்டர் உண்மையாய் தெரிந்தால் கொடுக்க வேண்டுமே தவிர இல்லாட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடாது. இந்த சின்ன விஷயங்களுக்குமா இப்படி பெருசுபடுத்த வேண்டும் என்றால் அது பெரிய விஷயம், சின்ன விஷயம் அல்ல. ஒரு ஒரு பொய்யுக்கு நான் துணை போவதாக நீதிமன்றத்திலே ஒரு பொய்யுக்கு பொய்ச்சாட்சி சொல்வது போல ஆகும். ஆகவே கரெக்டர் சர்டிஃபிகேட் என்பது, இப்போ கரெக்டர் சர்டிஃபிகேட் என்பது பிரச்சனையே இல்லை. யாரும் கேட்டாலும் அதுக்கு என்ன தரலாம் என்று உடனே கையெழுத்து போட்டு கொடுக்கிறார்கள். அப்படி கொடுத்தல் என்பது தவறு. அதனால என்ன நஷ்டம் வருகிறது என்றால் ஒரு பிழையை அறிமுகம் செய்கிற நஷ்டம், பாவம் என்பது ஒன்று. சரியானவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை தடுத்தல் என்கின்ற பாவம் என்பது இன்னொன்று. எங்களுடைய நான் யாழ்ப்பாணத்தில் இருந்த பொழுது ஒரு முறை அரசு ஒரு நிபந்தனை விதித்தது. இந்த படித்த மாணவர்கள் பல்கலைக்கழகம் போவதற்கு புள்ளியிடுவார்கள் எங்களுடைய ஊரிலே. அப்படி புள்ளியிடுதல்லே அரை மார்க்ஸ் ஒரு மார்க்ஸ் இல்லை யூனிவர்சிட்டிக்கு போகிற தகுதியை இழப்பார்கள். எங்களூர்லே அது யூனிவர்சிட்டிக்கு எல்லாரும் போக முடியாது. உங்களூர்லேயே பிளஸ் டூ படித்தால் நீங்கள் எப்படியும் அதுக்கு மேலே டிகிரி படிக்கலாம். இங்கே அப்படியான வாய்ப்பு இல்லை. குறிப்பிட்ட புள்ளி எடுக்க வேண்டும். மெடிக்கலுக்கு போவதற்கு இத்தனை புள்ளி இருக்க வேண்டும். இன்ஜினியரிங் போவதானால் இத்தனை புள்ளி. கலை பாடம் படிப்பதானால் இத்தனை புள்ளி. அந்த புள்ளி தவறினால் அவர் பட்டப்படிப்பு படிக்கிற வாய்ப்பை இழந்து விடுவார் என்பதுதான் இங்குள்ள இதுவரை இருந்த நிலைமை. ஆகவே இந்த அரைப்புள்ளி கால் புள்ளியிலே கூட ஒருவனுடைய தகுதி உறுதிப்படுத்தப்படும். ஆகவே ஒரு முறை அரசு, எங்களுடைய அரசிலே இப்படி சமூக சேவை செய்யக்கூடிய சங்கங்களிலே அங்கம் வகிக்கிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஒரு இரண்டு புள்ளி கொடுக்கலாம் என்று முடிவு வந்தது. அந்த முடிவு அறிவித்த உடனே எங்கள் கம்பன் கழகத்துக்கு திடீரென்று ஒரு டிமாண்டு ஏறியது. எங்கள் என்னை காணுவதற்கு பல பேர் வந்தார்கள். எங்களுக்கு ஒரு கடிதம் தாருங்கள், கம்பன் கழகத்தில் உறுப்பினராக நானும் இருக்கிறேன் என்று ஒரு கடிதம் தாருங்கள். அதனாலே நான் நிறைய பகை தேடிக்கொண்டேன். நான் அப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் மற்றைய சங்கத்தவர்கள் தாராளமாக கடிதம் கொடுத்தார்கள். நான் அதை தர மறுத்து விட்டேன், கொடுக்க மறுத்து விட்டேன். நீ இதுவரைக்கும் கம்பன் கழகம் பக்கமே நீ வரவில்லை, உனக்கு எப்படி நீ கம்பன் கழக உறுப்பினர் என்று நான் தருவது என்பது ஒன்று. இரண்டாவது நான் சொன்ன முக்கியமான பிரச்சனை, உனக்கு கடிதத்தை தருவதன் மூலம் உண்மையாக தொண்டு செய்த ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை நான் தடுக்கிறேன். உண்மையிலேயே கழகத்திலே இருந்தவன் அல்லது சமூக சமன்றங்களுக்குள்ளே எங்கேயாவது இருந்து சேவை செய்தவனுக்கு இதை எல்லாருக்கும் கொடுத்து விட்டவுடனே அது 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 நீர்த்து போகிறது. ஆகவே அது தரமாட்டேன் என்று சொல்லி, இவர் ஒரு பெரிய ஆள், இவருடைய கழகம் ஒரு பெரிய கழகம், இவர் ஒரு கடிதம் தருவதற்கு இவ்வளவு டிமாண்ட் பண்ணுகிறார் என்று என்னை திட்டினார்கள். ஆனால் அது ரொம்ப முக்கியமானது, அதை கவனித்துக் கொள்ள வேண்டும். அதை இங்கே சொல்லுகிறார் இந்த குரலில் என்ன சொல்லுகிறார், எந்த இடத்திலே இதை தொடங்கினேன் சொல்லுங்கள். தக்கார் அறிவு ஒழுக்கங்களால் தகுதி உடையார். அறிவு என்பது ஒழுக்கத்தோடு தொடர்பு பட்டு இருக்க வேண்டும். இல்லாத பட்சத்திலே அது பெருமையாக போற்றப்படாது. ஆகவே தக்கார் என்பதற்கு பரிமேலழகர் உரை எழுதுகிறார், நினைத்து உரை எழுதுகிறார். அந்த அளவுக்கு அது முக்கியம் என்று கருதுகிறார். எவ்வளவுதான் அறிவுள்ளவனாக இருந்தாலும் ஒழுக்கம் இல்லாதவனுடைய அறிவு எந்த ஒரு நிர்வாகத்தையும் சிதைக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆகவே நிர்வாகத்திற்கு நீ ஒருவனை ஆலோசகராக தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்றால் அவனுடைய அறிவு அது அவசியம். இங்கே பாருங்கள், அறிவு ஒழுக்கம் என்றுதான் போடுகிறார். அறிவு அவசியம் நிர்வாகத்திற்கு, அதோடு சேர்ந்து ஒழுக்கம் இருக்க வேண்டும். இது ரெண்டும் உள்ளவர்கள் தான் தக்கார். ஆகவே தக்கார் இனத்தரா என்றால் இது ரெண்டும் உடையவர்களுடைய சூழலுக்குள்ளே தன்னை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறார். படியுங்கள். தக்கார்
அறிவு ஒழுக்கங்களால் தகுதி உடையார். ஒழுகுதல் அறநீதிகளின் நெறி வழுவாமல் நடத்தல். ஒழுகுதல் என்றால் தான் ஒழுக வல்லார்க்கு என்றார் தக்கார் ஆரென்று சொல்லிவிட்டார். இந்த தான் ஒழுகுதல் என்றால் இவன் என்ன ஒழுக வேணும் என்பதற்கு விளக்கம் சொல்லுகிறார். பாருங்கள், நான் வெளியிலே போகிறேனோ தெரியவில்லை. அதாவது இன்றைக்கு மது உண்பது என்பது மேற்கு நாட்டாருடைய வருகைக்கு பின்பு அது அனுமதிக்கப்பட்ட ஒரு ஒழுக்கமாக மாறுகிறது. இதுவரை மாறியிருக்கிறது என்றால் பெண்களும் மது உண்ணலாம் என்கிற வரைக்கு மாறியிருக்கிறது. அதை ரொம்ப சாதாரண மேல்தட்டு பெண்கள் எல்லாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறார்கள். அதாவது மது உண்பது, சிகரெட் குடிப்பது, இவையெல்லாம் சாதாரண இயல்பு என்று எடுத்துக்கொள்கிறார்கள். மேற்கு நாட்டாருடைய நிலை வேறு, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் என்பார் திருவாசகம். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் பனிக்குளிருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தவர்களுக்கு அது ஒரு சிறிது தேவைப்பட்டிருக்கலாம். இங்கே அவர்களுடைய வாழ்வுடிகளாக இருக்கிற நாங்கள் அவர்கள் செய்கிற எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று இன்றைக்கு ஒரு பெரும் பதவியிலே இருக்கிறவன் மது குடிக்காவிட்டால் அது அவனுடைய ஒரு குறையாக பேசப்படுகிறது. உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள், நீ ஒரு பாட்டியிலே வந்து நீ குடிக்காவிட்டால் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று சொல்லி சொல்லியே அவன் அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். நான் சொல்வது, நீ குடிக்காமல் விடு, ஒரு பாட்டியிலே குடிக்காமல் விடு. சில நேரத்திலே குடிக்கிறவன் உன்னை கிண்டல் பண்ணலாம், ஆனால் மனதுக்குள்ளே மதிப்பான். இவனிடம் இந்த உறுதி இருக்கிறது என்ற மதிப்பு வரும். தயவு செய்து இதை புரிந்து கொள்ளுங்கள். நான் குடிக்காவிட்டால் அவரோடு சேர்ந்து குடிக்காவிட்டால் என்னை குறையாக நினைப்பார்கள் என்பதெல்லாம் சும்மா சொல்லுகிற சாட்டு. அவர்களும் சில நேரத்திலே கிண்டல் பண்ண, என்ன இது கூட இன்னும் குடிக்க பழகவில்லையா என்றால், முட்டாளே நானே அதை பழகுறேன் என்று சொல்லுகிற துணிவு எனக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் மது என்பது அடிப்படையிலே உண்மை புரிந்து விடும். அதுக்கு ஒரு அதிகாரம் படித்தோமோ படிக்க போறோமோ என்னமோ அது இருக்கிறது. என்னவென்றால் அறிவை மயக்கும். அறிவை மயக்கிற ஒருவன் எப்படி நிர்வாகத்துக்கு துணை செய்ய முடியும்? அது அறிவு மயக்கத்திலே பழக்கம் வந்து விட்டால் அதை வைத்துக் கொண்டே எதிரி உள்ளே போவான். இது கொடுத்தால் இவரை கொண்டு வச்சு வேலை செய்யலாம் என்று இன்றைக்கு இருக்கிறது. பழைய பெரிய ஆபீசர்களுக்கு கொடுக்கப்படுகிற லஞ்சங்களிலே இதுவும் ஒன்றாக மாறியிருக்கிறது. ஆகவே ஒழுக்கம் என்பது மிக முக்கியம், அதை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அது ஒன்று. பிறகு இந்த நிர்வாகத்திலே இருக்கிற தலைவனும் அதை சிலவற்றை பேணவன் ஒழுக வல்லார்க்கு என்கிறார். அந்த ஒழுக்கம் என்றால் என்ன என்றுதான் அறிவாளர்கள் இங்கே சொல்லுகிறார். புரியுங்கள். ஒழுகுதல் அறநீதிகளின் நெறி வழுவாமல் நடத்தல். அவர்கள் இன்ன அறிவும் ஒழுக்கமும் உள்ளவர்களாக அவர்கள் இருக்க வேண்டும். அவர்கள் இவனோடு சேர வேணும் என்றால் இவனிடம் இந்த தன்மை இருக்க வேண்டும். என்ன தன்மை இருக்க வேண்டும்? அறத்திலிருந்தும் பிழைக்கக்கூடாது, நீதியிலிருந்தும் பிழைக்கக்கூடாது. அறம் என்றால் என்ன, நீதி என்றால் என்ன என்ற கேள்வி எழும். அறம் என்பது தனி அறம் அல்லது முதல் அறம், அதிலே மாற்றம் செய்யவே முடியாது. நீதி என்பது சார்பறம், அது சூழ்நிலைக்கேற்ப மாறும். இது ரெண்டையும் தெரிந்து கொண்டு சரியான வழியின்படி நடக்க வேண்டும். இதையெல்லாம் புஸ்தகத்திலே வரையறை பண்ண முடியாது, அவரவர் உணர்வு சார்ந்துதான் செய்ய வேண்டும். நாம் சில நேரத்திலே குற்றங்களுக்கு பதில் சொல்லி கொள்ளலாம், இது இப்படி இல்லாவிட்டால் இது சரி வராது என்று தர்மனை கொண்டு விட்டே செய்வித்தார்கள். அசுவத்தாமன் இறந்து விட்டான் என்று சொல் என்று சொல்ல பண்ணுகிறார்கள். தர்மன் சங்கடப்படுகிறான், அசுவத்தாமன் இறந்து விட்டேன், நான் எப்படி பொய் சொல்வது, இதுவரை நான் பொய் சொன்னது இல்லையே என்ற உடனே கண்ணபிரான் அதுக்கு ஒரு சூழ்ச்சி பண்ணி சொல்லி கொடுக்கிறார். அசுவத்தாமன் என்ற யானையை கொள் பீமா, கொன்று விட்டு நீ அங்கிருந்து சத்தம் போடு, அசுவத்தாமனை கொன்று விட்டேன் என்று. அப்போ இவர் கேட்பார், துரோணர் கேட்பார். கேட்கிற பொழுது அவர் அதை நம்ப மாட்டார், அசுவத்தாமன் சாக மாட்டான் என்று நம்ப மாட்டார். தர்மனாகிய உன்னிடங்கட்டால் உண்மை தெரியும் என்று உன்னிடம் கேட்பார். தர்மா, அசுவத்தாமன் செத்தது உண்மையா என்று கேட்பார். அவன், நீ யானை செத்தது உண்மைதானே, ஆகவே அதிலே ஆம் என்று சொல்வதிலே உனக்கு ஒரு சங்கடமும் இல்லை. இதுதான் பாருங்கள் இந்த தர்மத்தை பொய்யோடு சமாளிக்கிற விதம். அப்படி சொன்னால் உனக்கு ஒரு நஷ்டம் வராது என்றால் நீ உண்மைதான் சொல்லுகிற, அசுவத்தாமன் யானை செத்திருக்கிறது என்றால் தர்மனும் அப்படியே சொல்லுகிறான். அவர் உட்கார்ந்து விடுகிறார், அவருடைய மரணம் நிகழ்கிறது. புலவனுக்கு எதிரே உடன்பாடு இல்லை என்பதை சொல்வதற்காக அதுவரை நிலத்திற்கு மேலே ஓடிக்கொண்டிருந்ததாகிய தர்மனுடைய தேர் நிலத்திலே இறங்கி ஓடத் தொடங்கியது என்கிறார். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது உண்மை சத்தியம் முதலியவற்றை நம்முடைய தேவைக்காக சமாளித்தல் என்பது பெரிய தவறு.
ஆகவே ஒரு நிர்வாகிக்கு ரெண்டும் வேண்டும், அறமும் பேண வேண்டும், நீதியும் பேண வேண்டும். நீதி பேண வேண்டிய இடத்திலே நீதி, அறம் பேண வேண்டிய இடத்திலே அறம். இப்படி இருந்தால்தான் அறிவும் ஒழுக்கவும் உள்ள பெரியார்கள் இவனோடு இருப்பார்கள். ஆகவேதான் பெரியாரை துணைக்கோடல் என்ற தகுதியிலே பெரியாருடைய தகுதி தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்திலே இவன் தகுதியும் சொல்லுகிறார். ஏனென்றால் இவன் இந்த தகுதியோடு இல்லாவிட்டால் பெரியார் இவனோடு இருக்க மாட்டார்கள் என்பதை உணர்த்துவதற்காக இதை சொல்லுகிறார். படி ஒழுகுதல் அறநீதிகளின் நெறி வழுவாமல் நடத்தல், வஞ்சித்தல் கூடினரை பிரித்தல், வேறு பகை விளைத்தல் என்று இவற்றானும் வலியானும் பகைவர் செய்யும் துன்பங்கள் பல திறத்த ஆயினும் தானும் அறிந்து அறிவார் சொல்லும் கொண்டு ஒழுகுவான் கண் அவற்றுள் ஒன்றும் வாராது என்பார் செற்றார் செயக்கிடந்தது இல் என்றார். இப்படிப்பட்டவனை எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. சுருக்கமாக சொன்னால் அதுதான். திருக்குறளை அப்படியே பாடமாக்கி சொல்வது ஒரு அழகு, அது ருசி, அது வேறு. இந்த விஷயம் தெரிந்தால் சரி, தக்காரை இனமாக கொண்டிருக்க வேண்டும், தானும் ஒழுக வேண்டும். அப்படி இருந்தால் அவனை பகைவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. இவ்வளவுதான் இந்த குறளுக்கான விளக்கம். அதற்கு பரிமாளர்கள் சொல்லுகிறார் எப்படியெல்லாம் தீமை வரும் என்பதை சொல்லுகிறார். எதிரிகள் ஒரு நிர்வாகத்தை குழப்புவதற்கு எதிரிகள் என்னென்ன செய்வார்கள் என்கிறார். அது படிக்கிற கடைசியாக படித்ததை வஞ்சித்தல், அதாவது ஏதாவது செய்து ஏமாற்றி, வஞ்சனை என்பது உங்களுக்கு தெரியும், ஏமாற்றங்கள் செய்து பொய் சொல்லி ஏதாவது கொண்டு போய் இவனை மாட்டி வைப்பது, இதை வஞ்சித்தல் என்ப. எதிரிகள் விழுத்த நினைக்கிறதிலே இது ஒரு முக்கியமான வேலை செய்வார்கள். இவனை ஏற்றிவிட்டு அல்லது இவனுக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்கி, பொய்யான விருப்பத்தை உண்டாக்கி இவனை வீழ்த்துவது. எதிரிகள் எப்படி எப்படி எல்லாம் ஒரு நிர்வாகத்தை உடைக்க நினைப்பார்கள் என்பதற்கு இது ஒன்று, வஞ்சித்தல் என்பது ஒன்று. கூடினரை பிரித்தல், இவன் சேர்ந்திருப்பான், இவனுக்கு துணையாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள், மந்திரிகள் தளபதிகள் இவர்கள் எல்லாம் இருப்பார்கள். மந்திரி தளபதி என்றால் எல்லா நிர்வாகத்திலும் இப்படி உண்டு. தளபதி என்றால் வாளோடு இருக்கிறவர்கள் நினைக்க தேவையில்லை, இவனுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்கள். அவர்களை ஏதாவது பேதம் பண்ணி பிரித்து விடுவார்கள். இதுவும் எதிரிகள் செய்கிற ஒரு வேலையாக இருக்கும். இரண்டு, வேறு பகை விளைத்தல் என்று இவற்றானும், தான் பகைக்காமல் இன்னொருவரோடு பகையை உண்டாக்கி விடுவான். இந்த எதிரி செய்கிற வேலை தான் நேராக பகைக்க மாட்டான், ஆனால் இடையிலே நின்று இந்த மூட்டி விடுவதென்று எங்கள் ஊரில் சொல்வார்கள், அவர்களுக்கு இன்னொரு பகையை உண்டாக்கி விடுவார்கள். இப்படி ஒரு நிர்வாகத்தை வெளுத்துவதற்கு இந்த மூன்று வகையையும் எதிரிகள் கையாள்வார்கள். வஞ்சித்தல், வேறு பகை விளைத்தல், அடுத்தது என்னது, வஞ்சித்தல் கூடினரை பிரித்தல், வேறு பகை விளைத்தல், வேறு பகை விளைத்தல். இப்படி பல வகையாக ஒருவனை வெளுத்த நினைப்பார்கள். அது பற்றிய விவரங்கள் எல்லாம் இன்னும் விரிவாக பின்னே வரப்போகும். இதிலே ஒன்றும் கூட பெரியாரை துணை கொண்டு தானும் அறநீதியின்படி ஒழுகினால் எதிரிகளாலே இவற்றில் ஒன்றையும் செய்ய முடியாது என்பதைத்தான் இந்த குறள் சொல்லுகிறது என்கிறார். வஞ்சித்தல் கூடினதை பிரித்தல் வேறு பகை விளைத்தல் என்று இவற்றானும் வலியானும், அதை விட இந்த இதெல்லாம் கள்ள வழிகள். இப்ப சொன்னதெல்லாம் கள்ள வழிகள். வேற ஒரு எதிரி நேராக தன்னுடைய பலத்தை கொண்டு விழுத்த நினைப்பான், இது அடுத்த வழி. அது கூட நல்லவர்கள் துணையும் தனக்கு அறப்பளமும் இருந்தால் செய்ய முடியாது என்கிறார். வஞ்சித்தல் கூடினதை பிரித்தல் வேறு பகை விளைத்தல் என்று இவற்றானும் வலியானும் பகைவர் செய்யும் துன்பங்கள் பல திறத்த ஆயினும் தானும் அறிந்து அறிவார் சொல்லும் கொண்டு ஒழுகுவான் கண் அவற்றுள் ஒன்றும் வாராது என்பார் செற்றார் செயக்கிடந்தது இல் என்றார். இந்த குறளில் இதோடு முடிகிறது. அதாவது நல்லவர்கள் துணையை பெற்று தானும் நல்லபடி ஒழுகினால் எதிரிகளால் அவனை ஒன்றும் செய்ய முடியாது என்று அந்த செய்தியை இதிலே பதிவாக்குகிறார். அதன் மூலம் பெரியாரை துணை கூடலுடைய அவசியத்தை சொல்லுகிறார். இனி அடுத்த குறள் எண் 446, மறுவாசிப்பு. தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை செற்றார் செயக்கிடந்தது இல். உரை: தக்கார் இனத்தனாய் தான் ஒழுக வல்லானை, தக்காராகிய இனத்தை உடையனாய் தானும் அறிந்து ஒழுக வல்ல அரசனை,
செற்றார் செய்ய கிடந்தது இல், பகைவர் செய்ய கிடந்ததொரு துன்பமும் இல்லை. உரை குறிப்பு: தக்கார் அறிவு ஒழுக்கங்களால் தகுதி உடையார். ஒழுகுதல் அறநீதிகளின் நெறிவழுவாமல் நடத்தல். வஞ்சித்தல் கூடினரை பிரித்தல் வேறுபகை விளைத்தல் என்று இவற்றானும் வலியானும் பகைவர் செய்யும் துன்பங்கள் பல திறத்த ஆயினும் தானும் அறிந்து அறிவார் சொல்லும் கொண்டொழுகுவான் கண் அவற்றுள் ஒன்றும் வாராது என்பார் செற்றார் செயக்கிடந்தது இல் என்றார். குறள் எண் 447. அன்றை தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உயர் பதவிகளிலே இன்றைக்கு எல்லாருக்கும் விருப்பம், பெரிய பதவிக்கு போய்விட முடியாது, விருப்பப்படாதவர்கள் ஒருவரும் இல்லை. ஏன் விரும்புகிறார்கள் என்றால், பெரிய பதவிக்கு போனால் தங்கள் இஷ்டப்படி நடந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். பெரிய பதவிக்கு போனால் இஷ்டப்படி நடக்க முடியாது, அந்த பதவிக்கான தன்மைகளை தாங்கி நிற்க வேண்டும். சாதாரணமாக இருந்தால் சில பிழைகளை செய்து கொண்டிருந்தாலும் ஒன்றும் தனக்குத்தான் நட்டம் வரும், உலகத்துக்கு நட்டம் வராது. ஆகவேதான் இந்த பெரும் பதவியிலே இருக்கிறவனுக்கு இவ்வளவு கட்டுப்பாடுகளை விதிக்கிறார். நிர்வாகத்துக்கு முன்பாகவே இப்படி குற்றம் கடிய வேண்டும், பெரியாரை துணை காண வேண்டும், அடுத்தது சிற்றினம் சேரக்கூடாது என்ற நிபந்தனைகளை விதிக்கிறார். இதுகள் தெரிந்தால் பெரிய பதவிக்கு போக ஒருவரும் விரும்ப மாட்டார்கள். இன்றைக்கு பெரிய பதவிக்கு எல்லாரும் விரும்புகிறார் என்றால் அது பல இனங்களுக்கு வாசல் திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தான் பெரிய பதவிகளை நாடுகிறார்கள். எங்காவது கோடியிலே ஒருத்தர் இந்த பதவியின் தரம் தெரிந்து நிற்கிறார்கள், அவர்களுக்கு மதிப்பு இருக்கவே தான் செய்கிறது. இது சும்மா ஒரு என் மனதுக்குப்பட்ட ஒரு உபரி செய்தியாக சொல்லுகிறேன். குறள் எண் 447. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமை அவர். அடுத்த குறள் கொண்டு வந்து வைக்கிறார். அதாவது முன்னே சொன்னார், பெரியாரை துணை கோட வேண்டும் என்றார். தக்கார் இனத்தனாய் இருக்க வேண்டும், தான் ஒழுக்க வேண்டும். தக்கார் இனத்தனாய் இருப்பதற்கு என்ன வழி? தக்கவர்கள் தன்னை சூழ்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவனை எதிரிகள் ஒன்றும் செய்ய முடியாது. அதுக்கு என்ன வழி என்று கேட்டால், தக்காரை நீ வைத்திருந்தால் அவர்கள் நீ பிழை செய்கிற பொழுதும் சொல்வார்கள். தக்கார் என்பவனுக்கு வேலை உனக்கு தாளம் போடுவது இல்லை. தக்காரை நீ இணையாக வைத்திருந்தால் நீ பிழை செய்கிற பொழுது இடித்து சொல்வார்கள். அதிலே அவர்கள் சமாளிக்கவோ அல்லது ஒரு சமரசம் பண்ணிக்கொள்ளவோ மாட்டார்கள். ஆகவே தக்காரை துணையாக வைத்திருப்பதற்கு வழியாக இந்த குறள் வருகிறது என்று நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இடிக்கும் துணையாரை, இடிக்கும் துணையார் என்றால் இப்படி கையாலே இடிப்பது அல்ல, கருத்தாலே இடிப்பது. நீ பிழை செய்யக்கூடாது என்று கருத்தாலே இடிப்பார்கள், தாண்டவிட மாட்டார்கள். அப்படியானவர்களை துணையாக வைத்திருந்தால் அத்தவர்களை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகமை அவர் என்கிறார். அப்படிப்பட்டவனை எவனாலே கெடுக்க முடியும் என்று கேள்வி எழுப்புகிறார். முதல் சொன்னார், பெரியாரை துணை கொண்டவனை பகைவர் ஒன்றும் செய்ய முடியாது என்கிறார். பிறகு அதையே கொஞ்சம் விரித்து சொல்கிறார். பெரியாரை என்ன செய்வார்கள் என்றால் இடித்து சொல்வார்கள், நீ அதை தாங்க வேண்டும், தாங்கினால்தான் அவர்கள் உன்னோடு இருப்பார்கள். அப்படி நீ தாங்கக்கூடியவனாக இருந்தால் உன்னை ஒருவரும் கெடுக்க முடியாது என்கிறார். இனி குறளுக்குள்ளே உரைக்குள்ளே நுழைவோம். உரை: இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை. தீயென கண்டால் நெருக்கி சொல்லும் துணையான் தன்மையை உடையாரை இவர் நமக்கு சிறந்தார் என்று ஆளும் அரசரை. கெடுக்கும் தகைமையவர் யார்? கெடுக்கும் பெருமை உடைய பகைவர் உலகத்து யாவர்? அந்த உரையை திருப்பி விவரம் படியுங்கள், நான் கொஞ்சம் வெளியில போயிட்டேன். இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை, தீயென கண்டால் நெருக்கி சொல்லும் துணையான் தன்மையை உடையாரை இவர் நமக்கு சிறந்தார் என்ற சொல்லை பெருமையாளர் கொண்டு வருகிறார். தேவையான சொல்லை இடிக்கும் துணையார் தான் திருக்குறள். இடிக்கிறவனா என்ன, எல்லாத்துக்கும் தலைவன் என்ன சொன்னாலும் அதுக்கு ஒரு ஏதாவது நொட்டை சொல்லி கொண்டிருப்பது அல்ல. அவனுக்கு சும்மா அவனுக்கு ஒரு மறுப்பு சொல்லி கொண்டிருப்பது அல்ல. அவர் என்ன எழுதுகிறார், தீயென கண்டால் இடிக்கும் துணையார். சும்மா இடிக்கும் துணையார் அல்ல. சில பேர் சும்மாவேன்னு ஏதாவது தன்னுடைய தகுதி காட்ட மற்றவனை நோண்டி கொண்டிருப்பார்கள். அப்படி இல்லாமல் தலைவன் பிழை செய்வதை கண்டால் இடிக்கும் துணையார், அந்த சொல் தேவை என்று பரிமேலழகர் நினைக்கிறார். அதனாலே அந்த சொல்லை கொண்டு வந்து போடுகிறார். படியுங்கள் திருப்பி. தீயன கண்டால் நெருக்கி சொல்லும் துணையாம் தன்மையை உடையாரை இவர்
நெருங்கி சொல்லும் என்றால் அதை அவர்கள் அதை அதை கண்டிப்பார்கள் என்பதை அந்த வார்த்தையாலே விளக்கம் செய்கிறார்கள். சும்மா விட்டுட்டு இருக்க மாட்டார்கள். நெருங்கி சொல்லும் துணையான் தன்மையை உடையாரை இவர் நமக்கு சிறந்தார் என்று ஆளும் அரசரை கிடைக்கும் துணையாரை ஆழ்வார் ஆழ்வாருக்கு இவர் எழுதுறார். என்ன எழுதுறார்? இவன் என்னை சொல்லுகிற பொழுது எப்பவும் நான் என்னுடைய கருத்துக்கு மறுப்பு கருத்து சொல்லுகிறவனை எனக்கு பெரும்பாலும் பிடிக்காது. அது உலகத்திலே எல்லாருடைய இயல்பும் தான். எங்களுக்கு யாராவது மறுப்பு சொன்ன அப்படி சொன்னவர்களை இவன் எனக்கு சிறந்தவன் என்றபடியால் தானே துணிந்து எனக்கு எதிர்த்து சொல்லுகிறான் என்று தெரிந்து கொண்டு அவர்களை தன்னுடையவர்களாக ஆள தெரிய வேண்டும் என்கிறார். அப்படி இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை தீயென கண்டால் நெருக்கி சொல்லும் துணையாம் தன்மையை உடையாரை இவர் நமக்கு சிறந்தார் என்று ஆளும் அரசரை கெடுக்கும் தகைமையவர் யார்? கெடுக்கும் பெருமை உடைய பகைவர் உலகத்து யாவர்? இப்படிப்பட்டவனை கெடுக்கக்கூடிய பெருமை வேற எவனுக்காவது வருமா என்று கேட்கிறார். உரைக்குறிப்பு தீயென பாவங்களும் நீதி அல்லனவும். தீயன கண்டால் என்று எழுதினாரே, தீயன கண்டால் என்றால் தலைவனிடம் தீயன கண்டால் இடிக்கும் துணையார். அது என்ன தலைவனிடம் காணக்கூடிய தீயனே என்றால் இந்த ரெண்டு விவரங்கள் எழுதுகிறார். ஒன்று பாவம், அடுத்தது நீதி அல்லனே. பாவத்துக்கும் நீதிக்கும் என்ன வித்தியாசம் என்றால் பாவம் என்பது நான் சொன்னேனே ஒரு புறவீரை செய்வது மறுபுறப்பி புறவி வரை தொடர்ந்து கொண்டு வரக்கூடியவற்றை பாவம் என்போம். பழி என்பது என்னொன்று, அது பழி என்பது என்ன சொல்வோம் என்றால் இந்த பிறவியிலே நிற்பது பழி, அது மறுபிறவிகளிலும் தொடர்வது பாவம். இங்கே சொல்ல வருவது பழியே அல்ல. ஒன்று பாவம் செய்வது, அடுத்தது நீதி அல்லென செய்வது. சில நேரத்திலே நீதி அல்லென செய்து அது என்ன பாவம் என்பார்கள். அப்படி அல்ல, நீதி அல்லென செய்யவும் கூடாது பாவம் செய்யவும் கூடாது, இது ரெண்டையும் கவனித்து செய்ய வேண்டும் என்கிறார். அதைத்தான் இங்கே சொல்கிறார் என்கிறார். தீயன பாவங்களும் நீதி அல்லனவும் துணையாம் தன்மையாவது தமக்கு அவை இன்மையும் அரசன் கண் அன்புடைமையும் ஆம். அரசனுடைய தன்மை சொல்லிவிட்டார், அவன் பாவமும் செய்யக்கூடாது நீதி அல்லனவும் செய்யக்கூடாது. துணையாக வருகிறவருடைய தன்மை என்ன என்ற கேள்விக்கு பதில் சொல்லுகிறார். தமக்கு அவை இன்மையும், எவை இன்மை? பாவமும் நீதியின்மையும் இந்த பக்கத்திலே இருக்கிற இந்த துணையாக கொண்டவர்களிடம் இருக்கக்கூடாது. ஆகவே அவர்களிடம் இருக்க வேண்டிய தகுதி என்னென்ற அரசனுடைய தகுதி, இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அவர் அரசனுக்கு துணையாக வந்தவர்களுடைய தகுதி, அவர்களுக்கும் இது ரெண்டும் இருக்கக்கூடாது. அது முக்கியம். தாங்கள் குற்றங்களை வைத்துக் கொண்டு அரசனுடைய குற்றத்தை கண்டித்தால் ஒருவனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான். நீ செய்கிறாய் மற்றது இவனுக்கும் சொல்லுகிற துணிவும் வராது. ஆகவே இவனிடம் அந்த குற்றங்கள் இருக்கப்படாது. ஒன்று, அடுத்தது முக்கியமான தகுதி, நிர்வாக தலைவரிடம் அவனுக்கு அன்பு இருக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த நவீன நிர்வாக முறைகளிலே ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் என்பதிலே ஒரு பற்று இல்லை, ஒரு பொது பதவியை கொடுப்பது அப்படி அல்ல. நிர்வாக தலைவனிலே அவனுக்கு அன்பு பிறக்க வேண்டும். அப்போதான் அவன் இந்த நிர்வாக தலைவனை நான் பாதுகாக்க வேண்டும் பாதுகாக்க வேண்டும் என்று உணர்வோடு இருப்பான். ஆகவே இந்த துணையாம்பர்களுடைய தகுதி என்னவென்றால் அரசனுக்கு இருக்க வேண்டிய அந்த ரெண்டோடு அரசன் மீதான அன்பும் இருக்க வேண்டும் என்கிறார். துணையாம் தன்மையாவது தமக்கு அவை இன்மையும் அரசன் கண் அன்புடமையுமாம். தமக்கு அவை இன்மையும் புரிகிறதல்லவா? தமக்கு அந்த அரசன் மேல் சொல்லப்பட்ட குற்றங்கள் இல்லாமல் இருப்பதும், அரசன் மேல் அன்பிருத்தலும். எப்பவும் இதை நினைத்துக் கொள்ளுங்கள். நிர்வாகம் நடத்துகிற எல்லாருக்குமாக சொல்லுகிறேன், உங்களுக்கு கீழே இருக்கிற ஊழியர்கள் உங்கள் மேல் அன்பு கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என் தலைவன் விழுந்து விடுவானோ என்று பதட்டத்தோடு அவன் இருக்க வேண்டும். தனக்கு வந்தால் கூட பரவாயில்லை, என் தலைவனுக்கு வரக்கூடாது என்று அவனுடைய அன்பை வாங்க வேண்டும். அது என்ன விலைக்கு வாங்கலாம் என்று சில பேர் கேட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. அன்பு புறக்கும்படியாக நடந்து கொள்ள வேண்டும். நடந்தால் அவர்கள் இவனை பிழை செய்ய விடமாட்டார்கள். அது முக்கியம். அத்தன்மை உடையார் நெறியின் நீங்க விடாமையின் அவரை ஆளும் அரசர் ஒருவரானும் கெடுக்கப்படார் என்பதாம். அவர்கள் ஒழுக்கமாக நடக்கிறார்கள், ஆகவே இவனை ஒழுக்கம் மீறி நடக்க விட மாட்டார்கள். இரண்டாவது, அரசனிலே அன்பு இருக்கிறது, பிள்ளைகளை நாங்கள் ஏன் கண்டிக்கிறோம்? பிள்ளைகள் நன்றாக வர வேண்டும் என்று அன்பு இருக்கிறபடியால் தான் கண்டிக்கிறோம். அதுபோல அரசன் மேலே அன்பு இருந்தால்தான் இந்த இடிக்கும் துணையார் உண்டாவார்கள்.
அது ரெண்டையும் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் இவனுக்கு எந்த தீமையும் பெறாது என்கிறார். அத்தன்மையுடையார் நெறியின் நீங்க விடாமையின் அவரை ஆளும் அரசர் ஒருவரானும் கெடுக்கப்படார் என்பதாம். நெருங்கி சொல்லும் அளவினோரை என்று உரைப்பாரும் உலகம். துணையாரைக்கு இவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார் நெருங்கி சொல்லும் துணையான் தன்மையை உடையாரை என்று எழுதுகிறார். வேறு சில உரையாசிரியர்கள் அப்படி அல்லாமல் நெருங்கி செல்லும் அளவினோரை என்று எழுதியிருக்கிறார்களாம். அதை இவர் சுட்டி விட்டு போகிறார். அதிலே பெரிய மாற்றம் என்று இல்லை. இவர் அதை சற்று விரித்து சொல்கிறார். அவர்கள் அதை சுருக்க சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். அதை இப்படி விரித்து சொல்வது சிறப்பு என்று கருதினபடியால் அதை சொன்னார். அவருடைய மற்றவருடைய கருத்தை மறுக்கவில்லை. ஆகவே அதையும் சொல்லலாம் என்று நமக்கு அவர் உணர்த்தி விட்டு போகிறார். நெருங்கி சொல்லும் அளவினோரை என்று உரைப்பாரும் உலர். இவை இரண்டு பாட்டானும் அதன் பயன் கூறப்பட்டது. எதன் பயன் கூறப்பட்டது? பெரியோரை துணைக்கோடல் உடலின் பயன் கூறப்பட்டது. குறள் எண் 447 மறுவாசிப்பு. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை யாரே கெடுக்கும் தகைமையவர்? உரை. இடிக்கும் துணையாரை ஆழ்வாரை தீயென கண்டால் நெருங்கி சொல்லும் துணையாம் தன்மையை உடையாரை இவர் நமக்கு சிறந்தார் என்று ஆளும் அரசரை. கெடுக்கும் தகைமையவர் யார்? கெடுக்கும் பெருமை உடைய பகைவர் உலகத்து யாவர்? உரை குறிப்பு. தீயென பாவங்களும் நீதி அல்லனவும் துணையாம் தன்மையாவது தமக்கு அவை இன்மையும் அரசன் கண் அன்புடமையும் ஆம். அத்தன்மையுடையார் நெறியின் நீங்க விடாமையின் அவரை ஆளும் அரசர் ஒருவரானும் கெடுக்கப்படார் என்பதாம். நெருங்கி சொல்லும் அளவினோரை என்று உரைப்பாரும் உளர். இவை இரண்டு பாட்டானும் அதன் பயன் கூறப்பட்டது. மூன்று குரல் இருக்கிறது, படிக்க போறீர்களா அல்லது அடுத்த வகுப்புக்கு தள்ளுவோமா? உங்களுடையதாங்க, நீங்க சொல்றதாங்க, உங்களுடைய வசதி தான். படிப்போம், இன்னொரு குரல் படிப்போம், படியுங்க. இல்லைன்னா மூணு குரல் அடுத்த வகுப்புல வச்சுக்கலாங்க. அப்படியும் படிக்கலாம் தான். எனக்கு இந்த இதுலே ஒரு செய்தி எனக்கு மனதிலே சும்மா அது தொடர்பில்லாத செய்தி ஒன்று வருகிறது. இப்ப படித்த குரல்ல அரசன் அன்புடமையுமாம் அத்தன்மை உடையார் நெறியின் நீங்க விடாமையின். அரசன்ல அன்பிருந்தால் அரசனை புலை செய்ய விடமாட்டார்கள் என்பது அது வீட்டிலேயே நாங்கள் பார்க்கறது உண்டு. நான் சும்மா இது சொல்லவே கூடாது சொல்லுகிறேன். எங்க குடும்ப எங்க அப்பா சில நேரத்துல ரொம்ப கோபக்காரன். கோபம் வந்து கோபிச்சு கொண்டு புறப்பட்டு விடுவார். அது அம்மாவோட கோபிச்சு கொண்டு புறப்பட்டு விடுவார். போனால் இந்த பிள்ளைகளாகிய நாங்கள் என்ன செய்வோம்? அப்பாவிலே பிடிச்சு தொங்குவோம். அவரை நிறுத்துவதற்கு அவருடைய காய்ச்சலையிலே பிடிச்சி தொங்குவோம். சேட்டில் பிடிச்சி போகாதீங்க பாட்டு வீடுகளில் பல எல்லா வீடுகளிலே இது இருக்க தொங்குவார்கள். அது என்னென்றால் அந்த அன்பின் மிகுதியாக அந்த அன்பு வந்தால் புலை செய்ய விடமாட்டார்கள் என்றதுக்கு நான் இதை சொல்றது கிடையாது. இந்த அளவுக்கு நல்ல நல்ல துணை இருந்தால் பிள்ளைகள் தொங்குற மாதிரி தொங்கி தடுத்தாலாவது நிப்பாட்டி போடுவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இது எல்லா நிர்வாகத்திலும் இது இருக்க வேண்டும். பிழை செய்வதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு பிழை செய்கிறவன் அந்த செய்கிறவன் மேலே அன்பு இருக்க வேண்டும். அவனும் பிழை செய்யாதவனாக இருக்க வேண்டும் என்று இந்த குரல் சொல்கிறது. உண்மைதான். இந்த மூன்று குரலையும் அடுத்த வகுப்பிலே படித்துவிட்டு இல்லாவிட்டால் இடையிலே தொடங்குற மாதிரி சிற்றின் சேர் அமை வந்துவிடும் என்றபடியால் குரல் சொல்லும் நெறியை வாழ்வியலோடு இணைத்து நம்மையும் நம்மோடு சேர்ந்த சமூகத்தையும் உயர்த்துவோம். தொடர் வகுப்பின் பயன் அனைவருக்கும் சேரும் இந்த நோக்கத்தில் பங்கு கொண்டதற்கு நன்றி. உயர் வள்ளுவத்தின் மற்ற குரல் விளக்கங்களை கேட்க www.karka.in வலைதளம் மற்றும் யூடியூபில் உயர் வள்ளுவம் என்ற முகவரியின் ஊடாகவும் கேட்கலாம். நன்றி, வணக்கம்.